சந்தோஷமான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? சரி, விலத்த முடியாத சனத்துக்கு மத்தியில் வந்து ஒரு மாதிரி தும்பளைகளுக்கு மோருகம் கடற்கரைக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. சரியா, கொஞ்சத்துக்கு அப்படியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வந்து சனக்கூட்டம். சரியா, முழுமையாக காணொலியை காட்டுறேன் பாருங்கள். சரியா, என்னோட ஒரே சத்தமாக இருக்குது, என்னோட ஒரே பரபரப்பாக இருக்குண்டா. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஆகிட்டுது. சரியோ, வாகன நெரிசலால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு வந்தாக்கள் வந்து கொஞ்சம் நேரம் நினைக்கிறோம், ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஒரே இடத்துல இந்த இடத்துல வந்து நின்றாங்க. சரியா, நம்ம மாதிரி சின்ன பிள்ளைகள் ஆக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு நிறைய ஆக்கள் வாரது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இவ்வளவு நெருக்கடின்னு சொன்னால், புலம்பெயர் தேசங்களில் இருந்து எங்கள்ட சொந்த எங்களோட உறவுகள் வந்திருப்பினும், நிறைய இப்போ வெக்கேஷன் தானே வந்திருப்பினும். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான அளவில் வந்து போக்குவரத்து, அதாவது சுற்றுலாத்தலந்தான இது, சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரித்ததால் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த உடுக்கமானது இல்லாமல் கொஞ்சம் சின்ன இடம் தானே. அப்போ அதனால் சரியான மாதிரி க்ரௌட் ஆகிட்டு. சரி, வளமையை பார்த்திங்கன்னு சொன்னால் வளமே அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த தைப்பொங்கல், தீபாவளி, புதுவருட பிறப்பு அப்படியான நாட்களில் தான் இப்படி சனங்கள் அலைமோதும். அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வெக்கேஷன் காலம் தானே, அப்போ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வெளிநாட்டவர்களின் வருகையாலும் இந்த கடற்கரை வந்து நிரம்பி வழியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து சரி என்னட்டு கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தால் சரி இன்றைக்கு பார்த்து போல கூப்பிட்டு இந்த வாகன நெருக்கடி சன நெருக்கடிக்க நிரப்பி வச்சிட்டோம் போல இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குற டைமில் ஒரு சனமும் இல்லாமல் இருக்கும். இடையில் இருக்கிற வீடியோஸில் பாருங்கள் என்னென்னு சொன்னால் அதெல்லாம் தாண்டி எல்லாம் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அப்போ அதனால் போயிட்டாங்க. கொஞ்சத்துக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது இஞ்சியால் போகிறதுக்கு கடற்கரைக்கு. இன்றைக்கு பார்த்து இவ்வளோ பெரிய சனக்கூட்டத்துக்கு மத்தியில் தான் வந்து போகணுமா, என்னை கூட்டி கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நட்பு வந்து கேட்டால், இதில் ஒரு செலவும் இல்லை, எங்கே பிள்ளை காணையில்ன்னு சொன்னீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க முன்னுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில தான் அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சரியா, சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வெறுவி நம்ம வெளிநாட்டுக்காரர், அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்க சொந்த ஊர் சொந்த நாட்டில் வந்து இப்படியான சொந்தக்காரோட வந்து விடுமுறையை கழிக்கிறது வளமை தானே. வளமையாக பார்த்திங்கன்னா அப்படியான காணொலி தீபாவளி தைப்பொங்கல் நாளில் தான் பருத்தி துறை கடலில் அழியும் போது மக்கள் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த காணொலியில் எத்தனை புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்தாக்க என்னோடய காணொலி பார்க்குறவ இருக்கிறீங்களோன்றது தெரியாது. இருப்பீங்களா இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. சரியோ, சரி வடியோ. இப்போ வந்துட்டு இப்போ கடற்கிற பக்கம் வந்து காட்டி கொண்டு இருக்கிறேன். இவ்வளோ டைமும் அதில் வந்து கொஞ்சம் இறுகி போட்டேன். ரூட்டில் வாகன நெரிசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கடற்கரையில் காட்டுறேன். சரியா, நான் வாகன நெரிசலில் பார்த்து போட்டு என்னடா கடற்கரையில் நிறைய சனமாக இருக்குமெண்டு பார்த்தா அன்றைக்கும் டிராஃபிக்கால் வந்துட்டு வந்தாக்களெல்லாம் வந்து திரும்பி போயிட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் கடற்கரையில் நிற்கணும். ரோட்டில் ரெண்டே பாதியில் இஞ்சல வர முடியாமலே சில பேர் வந்து திரும்பி போயிட்டினும் சன நெரிசலில். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையில் பெருசாக ஆக்களை காணலை. ஏன்னா